كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله. السلام عليكم அன்புக்குரிய சகோதரர்களே, கேள்வி இங்கே பதில் எங்கே என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். உங்கள் மத்தியிலே மார்க்க சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்வியை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிவிட்டு கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் போன் செய்து எங்களுக்கு சரியான விடை சொன்னால் அவர்களுக்கு 1 கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும். யாருக்கு பதில் தெரியவில்லையோ அவர்கள் போனை வைத்துவிட்டால் அடுத்தவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆகையால் போன் செய்யக்கூடிய சகோதரர்கள் சொல்லக்கூடிய கேள்வியை முழுமையாக கேட்டு அதை தெளிவான முறையிலே பதில் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாவது கேள்வியை முன்வைக்கிறோம். இஸ்லாம் மார்க்கத்தில் பொய் சொல்வது பெரும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 3 சந்தர்ப்பங்களில பொய் சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த 3 சந்தர்ப்பங்கள் யாவை? இதுதான் உங்களுடைய கேள்வி. முதல் கேள்வி, லேசான கேள்வியை கேட்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் பொய் சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட 3 சந்தர்ப்பங்கள் யாவை? விடை தெரிந்தவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளலாம். அஸ்ஸலாம். கணவன் மனைவி வந்து திருப்திப்படுத்துறதுக்காக பொய் சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் 3 சொன்னாதான் நாங்க ஏத்துக்கிறோம். ரெண்டு பேரும் ஒன்னு சேர்க்கறதுக்காக, சுமூகத்தை ஏற்படுத்துறதுக்காக பொய் சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் தெரியல. ரெண்டுதான் பத்தாது, நீங்க வச்சிடலாம். 3 தெரிஞ்சவர்கள் வரலாம். 3 சரியாக சொல்ல தெரிந்தவர்கள் இருப்பீர்கள் என தொடர்பு கொள்ளலாம். அதாவது இஸ்லாத்தில் பொய் சொல்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 3 சந்தர்ப்பங்களில மாத்திரம் பொய் சொல்லலாம். அந்த 3 தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. வந்து கணவன் மனைவிக்கிடையே பொய் சொல்லலாம். சரி, அப்புறம் போர்ல பொய் சொல்லலாம். சரி, இரு சமுதாய ஒற்றுமைப்படுத்துறதுக்கு பொய் சொல்லலாம். சரி, அந்த 3 சந்தர்ப்பங்கிறது என்னன்னு சொன்னா, யுத்த காலத்துல போர்க்களங்கள்ல வந்து நம்முடைய படைபலத்தை கூட குறைய சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்பதான் வந்து எதிரிகளை ஜெயிக்க முடியும். 2வது, கணவன் மனைவிக்கு மத்தியில அவங்க ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி கொஞ்சம் கூட குறைய பொய் சொல்லிக் கொள்ளலாம். 3வதாக, நல்லிணக்கம் 2 மக்களுக்கு மத்தியில, 2 சமுதாயங்களுக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில, தந்தை பிள்ளைகளுக்கு மத்தியில சண்டையா இருக்கிறாங்கன்னா அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்லலாம். நல்ல விடை, சரியான விடை. உங்க நம்பரையும் இதையும் சொல்லுங்க. உங்களுடைய பேரை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேரும் போன் நம்பரும் சொல்லுங்க. ஆசிப். ஆசிப், போன் நம்பர் சொல்லுங்க. 9940566400. அல்ஹம்துலில்லாஹ், சரியான விடை சொன்னீங்க. திருநெல்வேலி சார்பாக உங்களுக்கு 1 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும். 2வது கேள்வி, மனிதன் வந்து இந்த பூமியில மட்டும்தான் வாழ முடியும் என்று இஸ்லாம் சொல்கிறது, குரான் சொல்கிறது. இந்த பூமி அல்லாத நிறைய கோள்கள் வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கின்றன. அதுபோக சூரியனுக்கு வெளியே ஏராளமான கேலக்சிகளும், அதுல சூரியன் போன்ற நட்சத்திரங்களும், அதை சுற்றி வரக்கூடிய கோள்களும் இருக்கின்றன. இந்த பூமியை தவிர மற்ற கிரகங்களிலே, மற்ற கோள்களிலே உயிரினங்கள் வாழ முடியுமா? மனிதன் வாழ முடியாது. இஸ்லாம் தெளிவா சொல்லுது, மனிதன் அல்லாத உயிரினங்கள் வந்து செவ்வாயில, வியாழன்ல, வேற எதுலையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா, இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வாழ முடியும் என்று உயிரினங்கள் இருக்க முடியும் இஸ்லாம் சொல்லுதா? அப்படின்னா அதுக்குரிய ஆதாரம் என்ன? வாழ முடியாது என்று இஸ்லாம் சொல்லுதா? அப்படின்னா அதுக்குரிய ஆதாரம் என்ன? விடையை தெரிந்தவர்கள் சொல்லலாம். பூமியில மட்டும்தான் மனிதன் வாழ முடியும், மனிதன் வந்து வேற கிரகங்கள்ல வாழ முடியாது, அதை இஸ்லாம் தெளிவா சொல்லுது.
மனுஷன் இல்லாத வேற வேற வித்தியாசமான உயிரினங்கள் ஏதாவது பூமிக்கு வெளியே உள்ள கிரகங்களில் கோள்களில் வாழ முடியுமா முடியாதா? முடியும் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுகிறது? சொல்லுங்க. உயிரினங்களை வசிக்கத்தக்க இடமாக பூமியை நாம் ஆக்கி இருக்கிறோம். சரி, அந்த வசந்த ஆதாரமா இல்ல வேற கிரகங்கள்ல இருக்க முடியுமா முடியாதா? முடியாதுங்கிறீங்க. உங்க விடை தவறான விடை. சரியான விடையை தெரிந்தவர்கள் வரலாம். வேற கிரகங்களில் உயிரினங்கள் வாழ முடியுமா முடியாதா? முடியும்னு சொன்னா அதுக்குரிய ஆதாரத்தோட சொல்லணும். ஏன்னா இவர் முடியாதுன்னு சொன்னதால அடுத்து முடியும் யாராவது சொல்லிடுவீங்க. ரெண்டு தானே இருக்குது. அந்த முடியும்னு சொல்லக்கூடியவர்கள் அது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் முடியும்னு சொல்றீங்க? அதாவது பூமிக்கு வெளியே உள்ள கோள்களில் கிரகங்களில மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்கள் இருக்க முடியுமா, சாத்தியம் உண்டா? அது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? கேள்வி விளங்குறதா? பூமியில மட்டும்தான் மனிதன் வாழ முடியும். மனிதன் வந்து வேற எங்கேயுமே வாழ முடியாது. போயிட்டு போயிட்டு வரலாம். வேற உயிரினங்கள், மனிதன் இல்லாத வித்தியாசமான உயிரினங்கள் ஏதாவது பூமி அல்லாத கோள்களிலே இருக்க முடியுமா முடியாதா? இதுக்கு விடை தெரிந்தவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. இதுக்கு விடை தெரியல என்று சொன்னா நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். இதை வந்து இன்னொரு சுத்தில பின்னாடி கேட்போம். இதுக்கு விடை தெரிகிறவர்களுக்கு ஒரு சின்ன அவகாசம் தரப்படுகிறது. ஒருத்தருக்கும் தெரியலையா? தெரியா இருக்கு லைன் வாங்க. சரி, இப்ப வந்து மூணாவது கேள்வி, இந்த ரெண்டாவது கேள்வி திருப்பி ஒரு காரணம் கேட்போம். யோசிச்சு வைங்க, தெரிஞ்சவங்க வைங்க. இந்த கேள்விய மறுபடி கேட்கும் போதாவது தொடர்புல வாங்க. மூணாவது கேள்விக்கு இப்ப நம்ம போறோம். மூணாவது கேள்வி போறதுக்குள்ள காலர் வந்துட்டாரா? சொல்லுங்க. மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைச்சு குரான் சொல்றேன். சரி, அதனால ஜின் வர்க்கம் மற்ற கோள்கள் வாழலாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. தெரியுங்க, அதுக்கு ஆதாரம் இல்லையா? அதாவது வேற கோள்கள் இருக்கலாம்னு சொல்லி குரான் வசனமோ ஒரு ஹதீஸோ சொல்லணும் நீங்க. அப்படிங்களா? தெளிவாக கேள்விக்கு வந்து எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். பெண்டிங்ல இருக்கிறது வாய்ப்பு தராவிட்டாலும் நாங்க மூணாவது கேள்விக்கு போயிடுறோம். ஆனா ரெண்டாவது கேள்வி வந்து பெண்டிங்ல இருக்கு, தேடிக்கொண்டு என்ன செய்யலாம்? கட் பண்ணிருங்க. அதாவது மூன்றாவதான கேள்வியை உங்களுக்கு வைக்கிறோம். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்கணும் வழிபடணும் என்று சொல்கிறது. அந்த வணங்குற வழிபடுற இடத்துக்கு பேர் பள்ளிவாசல். இது அல்லாம மற்ற மதத்துக்காரர்கள் வந்து அவங்க அவங்களுக்கு சில வழிபாட்டு தலங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஏதாவது பிரச்சனை, தகராறு, வம்பு என்று வரக்கூடியதா வந்து விட்டது என்று சொன்னால் முஸ்லீம்கள் வந்து அந்த பிற வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அதுக்கு சேதம் ஏற்படுத்துவது கூடுமா கூடாதா? கூடும் என்று சொன்னால் அதுக்குரிய ஆதாரம் என்ன? கூடாது என்று சொன்னால் அதுக்குரிய ஆதாரம் என்ன? அதாவது கலவரங்கள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய நேரத்தில் வந்து பிற மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் மீது, ஏன்னா வழிபாட்டு தலங்கள்லாம் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க எல்லாருமே, கலவரம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை பத்தி இஸ்லாம் வந்து என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கிறது? வழிபாட்டு தலங்கள் அதாவது கோயில், சர்ச்சி, விஹாரங்கள், குருத்வாராக்கள், இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை போய் தாக்குறதுக்கு பத்தி என்ன சொல்லுது இஸ்லாம்? நீங்களா சொல்ல, ஆதாரத்தை வச்சு சொல்லணும். அதாவது மூன்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லி இருக்கிறீங்க.
ரெண்டாவது கேள்வி பெண்டிங்ல இருக்கிறது, பூமியை தவிர வேற கோள்களில் உயிரினங்கள் வாழ முடியுமா? தெரிந்தவர்கள் அதுக்கு இப்ப வேண்டாம் சொல்லலாம். மூணாவது சொல்லுங்க. அதாவது பிற மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை இந்த கலவரம் இது மாதிரி ஏற்படும் பொழுது நம்ம வந்து தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா இல்லையா? இல்ல, அனுமதி கிடையாது. என்ன, எதை வச்சு அனுமதி இல்லைங்கிறீங்க? ஆதாரம் வேணும்ல. நபீனாசல சொல்றாங்க, ஒரு மூமின் பிற மக்களுக்கு நாவால கூட இது பண்ண கூட சொல்லிருக்காங்கல்ல. அப்ப இதுக்கு மாதிரி அவங்க மத்தவங்க இதுல நம்ம எப்படி அடிக்கிறது சண்டை போறது? இல்ல, கலவர நேரத்துல அவங்க அடிப்பாங்க, நீங்க அடிக்கிற மாதிரி உள்ளதுதானே? அது போர் மாதிரி உள்ளதாயிடுதுல. அப்ப போரே செய்யக்கூடாது? அப்ப போர் செய்யலாம். அப்ப அடுத்தவங்களை தொந்தரவு கொடுத்துறீங்களே. இத பத்தி தெளிவா இருக்குது, தெளிவா குரான்ல இருக்குது. இந்த வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமாக அது வந்து தாக்குதல் நடத்தலாமா நடத்தக்கூடாதான்னு தெளிவாகவே இருக்கிறது. நடத்தலாங்கிறீங்களா? அதுக்கு ஆதாரம் என்ன? நீங்களா சொல்றீங்க, அப்படிதான் இஸ்லாம் சொல்லணும்னு நினைச்சு சொல்றீங்க. இல்ல, ஆதாரத்தோட சொல்லணும். அதுக்கு குரானுடைய வசனம் நம்பர் சொல்லாட்டா கூட இல்ல, இந்த கருத்துல குரான்ல இருக்குண்டாவது சொல்லணும். சரி, தெரியல. அடுத்ததாக வந்து, அதாவது மூன்று கேள்விகள்ல ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டு தங்க காசு பெண்டிங்ல இருக்கிறது. அடுத்து நான்காவது கேள்விக்கு நம்ம செல்கிறோம். நாலாவது கேள்வி என்னன்னு கேட்டா, சந்திரன்ல நிலவுல ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் போய் இறங்கினார் இல்லையா, இறங்கிட்டு வந்த பிறகு அதுல வந்து அரபியன் பிளவு என்று பல கோணங்கள்ல சந்திரனை வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது ஒரு கோணத்தில் எடுத்த போட்டோவுல ஒரு ஆப்பிள் அறுத்து எட்டு மரா ஒன்னு சேர்த்தா எப்படி ஒரு ரவுண்டா கோடு இருக்குமோ அந்த மாதிரி முழு நிலவுலையும் ஒரு கோடு இருக்கிறது. அதுக்கு வந்து அரபியன் பிளவு என்று அதுக்கு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க. அது இந்த விஷயத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டு போய் அந்த முத முதல்ல இறங்கினார் இல்லையா, அப்ப வந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. சந்திரனை பல கோணத்துல எடுக்கிற போட்டோக்கள்ல ஒரு போட்டோவுல அந்த ஆப்பிள ரெண்டாக அறுத்துட்டு மறுபடியும் ஒண்ணு ஒட்டினோம்னு சொன்னா ஒரு கோடு மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கோடு சந்திரன்ல ஒரு கோணத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தெரிகிறது. அதுக்கு பேர் வந்து அரபியன் பிளவுன்னு கூட பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன் அந்த அரபியன் பிளவுண்டு அந்த பேர் வச்சாங்க, அதுக்கு காரணம் என்ன? அரபினா இஸ்லாத்தோட தொடர்புபடுத்தி அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, பதில சொல்லுங்க. சொல்லுங்க, இதுக்கு வேண்டாலும் சொல்லலாம். ரெண்டாவது மூணாவது கேள்விக்கு வேண்டாம். இது நாலாவது கேள்வி இப்ப கேட்டது. நீங்கள் இரண்டாவதுக்கு தெரிந்தாலும் சொல்லலாம், மூணாவதுக்கு தெரிந்தாலும் சொல்லலாம், இப்ப கேட்ட நாலாவதுக்கு தெரிந்தாலும் சொல்லலாம். நாலாவது கேள்விக்கு விடை சொல்வதற்காக ஒரு சகோதரர் லைன்ல இருக்கிறாரு. விடை தெரியுமா சொல்லுங்க. உங்க பேர் என்னங்க? அலைக்கும். உங்க பேர் என்ன? முகமது ரிஸ்வான். என்ன விடைய தெரியுமா? எந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க? நான்காவது கேள்வி. சொல்லுங்க. ரசூலத்தை வந்து மக்கள் கேக்குறாங்க, அப்ப உள்ள மக்கள் அல்லாஹ் இருக்கான்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேக்கும்போது, அப்ப வந்து இவங்க வந்து அதுக்கு நீங்க என்ன ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு செஞ்சு காமிங்க, ஒரு அற்புதத்தை செஞ்சு காமிங்க அப்படின்றாங்க. அதுக்கு வந்து இவங்க அல்லாட்ட போய் சொல்லி அல்லாட்ட முறையிட்டு இதுக்கு ஏதாவது இருக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி கேக்குறாங்க விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு, சந்திரனை வேணா ரெண்டா பிளந்து காமிக்கலாம்னு. அதுக்கு வந்து அப்ப நீங்க பிஸ்மில்லா சொல்லுங்க, சந்திரனை பார்த்து அது ரெண்டாக புழக்கப்படும், அதை வச்சு அவங்க இது பண்ணி நம்புவாங்க அப்படின்னு இருக்கு. அது அந்த விளிம்பு தான் இப்ப வரைக்கும் இருக்கு, அதான் அரபி விளிம்பு. சரி, அப்படின்னு அதாவது இந்த சகோதரர் ஓரளவுக்கு விடைய சொல்லியிருக்கிறாரு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து இறைத்தூதர் என்பதற்கு ஆதாரமாக இந்த சந்திரனை பிளந்து காட்ட முடியுமா என்று எதிரிகள் கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சந்திரனை வந்து ரெண்டா பிளக்குற மாதிரி காட்டினாங்க ஆகாயத்துல. இது வந்து குரான்ல கூட 55வது அத்தியாயத்துல 1, 2, 3 ஆகிய வசனங்கள்ல இருக்கிறது. அப்ப இந்த சந்திரன்ல அவங்க இறங்கின பிறகு இஸ்லாம் சொன்ன மாதிரி சந்திரன்ல ஒரு பிளவு இருந்ததுனால அவங்களுக்கு இஸ்லாம்னு அரபுன்னு தான் தெரியும். அதனால அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க விஞ்ஞானிகள்? அரபியன் பிளவுன்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க சரியான விடையை சொல்லியிருக்கீங்க. உங்க நம்பரை வேற நம்பர் சொல்லுங்க, உங்க போன் நம்பர் சொல்லுங்க. உங்களுக்கும் ஜேம்ஸ் ப்ராப்பர்ட்டி திருநெல்வேலி சார்பாக 1 கிராம் தங்க நாணயம் சொல்லுங்க. 9999 65 65
3050 3050 82 82. உங்க பேரு? முகமது ரிஸ்வான். சரி, ஓகே. சரி, அடுத்த கேள்வி வந்து ஆறாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வியா? ஐந்தாவது கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்வி என்னன்னு கேட்டா எளிமையான கேள்விதான். இஸ்லாத்துல வந்து பன்றியுடைய இறைச்சி வந்து நமக்கு சாப்பிடக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் தடுக்கப்பட்டது என்று காரணம் எதுவும் குர்ஆனிலேயோ நபிகள் நாயகம் அவங்களுடைய போதனையிலேயோ சொல்லப்படல. ஆனா பன்றி தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப வந்து அந்த விஞ்ஞானிகள் வந்து பன்றியுடைய மாமிசம் வந்து மனிதன் உண்பதற்கு ஏற்றது இல்லை என்று சில காரணங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த காரணங்கள் தெரிந்தவர்கள் விடை சொல்லலாம். குர்ஆன்ல அந்த காரணம்லாம் சொல்லப்படல. ஆனா இப்ப விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னா, பன்றி சாப்பிடுறது வந்து இன்னென்ன கேடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை இப்ப வந்து ஆய்வு பண்ணி சொல்றாங்க. அது நல்லது இல்லை, அது வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்கிறது, அது மனிதனுடைய உணவுக்கு ஏற்ற ஒரு தன்மையில் அதனுடைய இறைச்சி இல்லை என்று சொல்கிறார்கள். இதுக்கு வந்து விடை தெரிந்தவர்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னம்மா தெரியுமா விடை உங்களுக்கு? உங்க பேர் என்ன? கேள்வி பதில சொல்லுங்க. அந்த மூன்றாவது கேள்வி, இந்த கேள்விக்கு இல்ல மூணாவது கேள்விக்கு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. அந்த மாற்று மத நம்ம இதுகளை வழக்கங்களை நம்ம சேதப்படுத்தினா அவங்க நம்ம முஸ்லீம்களுடைய மசூதியை அவங்க சேதப்படுத்துவாங்க. அதுக்காக அதை போய் நம்ம சேதப்படுத்த கூடாது அப்படின்னு எங்க இருக்கு? இருக்கு. நீங்களா சொல்றீங்களா? அப்படி இருக்குதா? இருக்கு இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. எப்படி அதாவது நீங்க சொல்ற கருத்து நெருக்கி சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு விடையை எடுத்துக்கொள்வோம். அதாவது குர்ஆன்ல 22வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான் கேட்டா, மனிதர்கள் வந்து ஒரு வழிபாட்டு தலங்களை தாக்குதல் போயிட்டாங்க, போட்டியா வந்து அவங்க பள்ளிவாசல தாக்குவாங்க, இது வந்து ஒரு முடிவுக்கு வராது. அதனால மனிதர்கள் வந்து யாரும் யாருடைய வழிபாட்டு தலத்தையும் தாக்க கூடாது என்று குர்ஆன்ல 22வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரியான விடை சொன்னதனால் உங்களுக்கு எக்மோர் எல்எம்எஸ் ஷேக் அவர்கள் 1 கிராம் தங்க நாணயத்தை வழங்குகிறார்கள். உங்களுடைய பேரும் போன் நம்பரும் சொல்லுங்க. பேரையும் போன் நம்பரையும் சொல்லுங்க. போன் நம்பர் சொல்லுங்க. 9884 9884 1650 0888 0888ங்களா? சரிங்கம்மா, இன்ஷால்லா உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த தங்க நாணயம் வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, அடுத்து ஒரு சிம்பிளான கேள்வி தான் கேட்கப்படுது, ஆறாவது கேள்வி. இந்த கேள்வி என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது 3வது அத்தியாயத்துல 128வது வசனம். இதுல என்ன அந்த வசனம் சொல்லுதுன்னு கேட்டா, நபியே முகமதே, உங்களுக்கு அதிகாரத்துல எந்த பங்கும் இல்லை. நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் கேட்டா, உங்களுக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை அப்படின்னு இருக்கிறது. இந்த வசனம் எது சம்பந்தமாக இப்படி அருளப்பட்டுச்சு? இது எந்த நிகழ்ச்சி அடிப்படையாக வைத்து எந்த சம்பவத்தின் போது நபிகள் நாயகம் எப்ப தனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க? அப்ப எதை மறுக்கிறதுக்காக வேண்டி இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான்? 3வது அத்தியாயம் 128வது வசனம், உமக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ் சொல்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு? எந்த சந்தர்ப்பத்தின் போது இப்படி இந்த வசனத்தை அல்லாஹ் அருள் இருக்கிறான் என்பது 6வது கேள்வி. விடை தெரிந்தவங்க பதில் சொல்லலாம். லேசான கேள்வியா தான் கேட்டுட்டு இருக்கு. வாலைக்கு சலாம் சொல்லுங்கம்மா. வாலைக்கு சலாம் சொல்லுங்கம்மா. உங்க பேரை சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சரி, ஊரு? நான் வந்து சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன சம்பவம் இது?
நீங்க வந்து அஞ்சாவது கேள்வி வந்து கேட்டீங்க இல்லையா, அந்த பன்றியின் இறைச்சி. ஆமா, அஞ்சாவது கேள்வி. ஆமா ஆமா, அதுக்குரிய காரணங்கள் என்னண்டா, அதனுடைய இதயம் மனிதனுடைய இதயத்துக்கு ஒத்து வரக்கூடியது இருக்கின்றதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? சரி, அடுத்தது காரணம் அதனுடைய இந்த அதனுடைய இரத்தத்தில் இருக்கும் ஒரு கிருமி எந்த விதமான வெப்பநிலையிலும் கூடாதது. சரி, அது ஒரு காரணத்தினாலையும் அதனுடைய இரத்தமும் ஏறத்தாழ மனிதனுடைய இரத்தத்துக்கு சமமாக இருக்கின்ற காரணத்தினாலையும் சரி வராது என்று தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அறிந்துள்ளேன். பத்தாவது போதுமானதா இல்லையே? இன்னும் இருக்கின்றதோ? ஆமா, நீங்க சொல்றது வந்து மனித இதயம் மாதிரி அதனுடைய இதயம் நெருக்கமா இருக்குது. ஆமா, அதனால நம்ம சாப்பிட்டா என்ன, நம்ம சாப்பிடறதுனால என்ன கேடு வரப்போகுது? அதாவது இல்ல இல்ல, அது அதனுடைய இறைச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி, வைரஸ் கிருமி வந்து எந்த வெப்பத்திலும் அழியாதது, அதனால பலவிதமான நோய்கள். அது ஒண்ணு, அதான் அந்த ஒண்ணு சொல்லிருக்கீங்க. ஆமா, இன்னும் வேற கூடுதலா தெரியாதா? அதனுடைய இறைச்சியில வந்து அப்படியா? சரி, அதனுடைய இறைச்சில வந்து நாடா புழுண்டு ஒன்னு இருக்கிறது, அது வந்து எவ்வளவு வெப்பத்திலையும் சாவாதுங்கிற காரணத்தினால அது உண்பதற்கு ஏற்றது இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வேற அதனால நம்ம சாப்பிட்டா என்னன்னு கேப்பாங்கல்ல, நம்ம சாப்பிடறதுனால என்ன என்ன கேடுகள் இருக்குது? கேடுகள் வந்து ஒண்ணுதான் சொல்றீங்க, யாரும் கூடுதலா சொல்லலன்னா உங்களுக்கு பரிசு தருவோம். சரியா, உங்க நம்பரை குறிச்சுக்கிருவோம், வேற யாரும் கூடுதலா சொன்னாங்கன்னா பரிசு மாறிக்கணும். சரி, ஏற்கனவே கேட்ட கேள்வி, ஏற்கனவே கேட்ட கேள்விகள் வந்து பெண்டிங்ல. ஆறாவதா கேட்ட கேள்வி என்னன்னா, அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு குரான்ல ஒரு வசனம் நபிகள் நாயகத்தை நோக்கி பேசுற மாதிரி இருக்கிறது. அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என்று இந்த வசனம் எந்த சம்பவத்தின் போது அருளப்பட்டது? ஹலோ, லைன்ல இருக்காங்களா காலரே? சொல்லுங்க, எதுக்கு சொல்ல போறீங்க? எந்த கேள்வி சொல்ல போறீங்க? கடைசியா கேட்டீங்கல்ல, சரி சொல்லுங்க. அது வந்து உஹது போர்க்களத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்லு உடைக்கப்பட்டு சரி கட்ட வெளியேறிட்டு இருக்கும் போது அவங்க எதிரிகளை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய என்னுடைய முகத்துல ரத்த சாயத்தை ஏற்படுத்தின நீங்க வெட்டி போறீங்களா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டிக்கிறாங்க. அல்லாஹ் வசனம் தெரிவிக்கி அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரியான விடை சொல்லிருக்கீங்க. உங்க பேர் என்ன? உங்க பேரு, உங்க போன் நம்பர் சொல்லுங்க. உங்களுக்கு பரிசு வழங்குவவர் டாக்டர் முகமது கிசார் சாமு ஏழுகணர்ல இருந்து, சென்னை ஏழுகணர்ல இருந்து வழங்குறாங்க. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேரு போன் நம்பர் அப்படி சொல்லுங்க. 9710290290178178. உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வழங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது போர்க்களத்துல மக்களுக்கு விளக்குறதுக்காக வேண்டி, உஹது போர்க்களத்துல எதிரிகளால் தாக்கப்பட்டு காயமடைந்த பொழுது எனக்கு காயத்தை ஏற்படுத்தியவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அதை சொல்றது நீ யாரு, யாரு வெற்றி பெறுவாங்க யாரு தோல்வி அடைவாங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன் தவிர, நீங்க நபியா இருந்தா கூட அந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு தரப்படல அப்படிங்கிற வசனத்துல இந்த 328 வசனத்தை அருளி, மனிதர் நபிகள் நாயகமா இருந்தா கூட அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான், எந்த மனிதரும் எந்த ஒரு நல்லது கெட்டதும் என்ன செய்ய முடியாது, யாருக்கும் செய்ய முடியாது என்று ஏகத்துவ கொள்கைய இந்த வசனம் வந்து பறைசாற்றுகிறது. சரியான விடையை சொல்லியிருக்கிறார். அடுத்து அந்த இரண்டாவது கேள்வி பெண்டிங்ல இருக்கிறது, அதாவது பூமிக்கு வெளியில வேற கோள்கள்ல உயிரினங்கள் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லாம இருக்கு, தெரிஞ்சவங்க வரலாம். அடுத்து யார் லைன்ல இருக்காங்களா காலரே? சரி, அடுத்த கேள்வி, ஏழாவது கேள்விக்கு போகலாம். அதாவது நம்ம முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது நம்ம சலாம் சொல்லிக் கொள்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம். முஸ்லீம் அல்லாத மற்றவங்க வந்து வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் வந்து அந்த குட்டுங்கிற வார்த்தையை சேர்த்து காலை மாலை என்று அதை சேர்த்து குட் மார்னிங், குட் ஈவினிங் இந்த மாதிரியான சொற்களை சொல்லிக் கொள்கிறார்கள்.
இப்ப நம்ம அந்த சலாமிங்கிறத முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சொல்லணுமா, முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் அல்லாத வேற மக்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாமா, ஒரு இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ வேற மதத்தை சேர்ந்தவர்களுக்கோ நம்ம ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்ம வணக்கம்னு சொல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்லலாமா, அவங்க நம்மளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா நம்ம பதில் சொல்லலாமா? இது பற்றி குர்ஆன்ல ஒரு வசனத்துல இதுக்கு விடை இருக்கிறது, குர்ஆன்ல இருக்கிறது. இதுக்கு விடை தெரிந்தவர்கள் வரலாம், சொல்லலாமா சொல்லக்கூடாதா, சொல்லலாம்னா அதுக்கு என்ன ஆதாரம், இதை தெரிந்தவர்கள் வரலாம். இது ஏழாவது கேள்வி. இப்போ ஒரு காலர் இருக்கிறாரு, சொல்லுங்க காலர் என்ன சொல்ற விடை தெரியுமா? தெரியும். எந்த கேள்வி சொல்ல போறீங்க? ஊர் சொல்லுங்க. அஞ்சாவது கேள்விக்கு சவுதியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க அஞ்சாவது கேள்வி என்னது? பன்றிக்கு சொல்லுங்க பாப்போம். அதாவது அதை வந்து அறுக்க முடியாது. அறுக்க முடியாதா? இல்ல, அதாவது அதோடைய ரத்தம் வெளியே போகாது முத. சரி, அத ரத்தம் வெளியே போகாதனால அது ஒரு கிருமி உண்டாகுது. ரெண்டாவது அது வந்து அதிகமான டிகிரியில கொதிக்க வைக்கணும். சரி, அப்படி கொதிக்க வைக்கல நம்மளால அந்த உணவை சாப்பிட முடியாது. நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி தெரியுத. அதோடைய தோல்களை உரிக்க முடியாது. அதனால சாப்பிடுறதுக்கு என்ன சம்பந்தம்? தோலை உரிக்காட்டே தோலோட சேர்த்து சாப்பிட முடியாது. சாப்பிடுவதனால என்ன கெடுதி? கேள்வி என்னன்னா, அது உரிக்க முடியுது உரிக்க முடியலங்கிறதுனால எல்லாம் ஒரு பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாமா? உரிக்க முடியாட்டாலும் சாப்பிட போறது பையன். அதனால சாப்பிடுறதுனால என்ன கேடு வரும்ங்கிறத நீங்க சொல்லணும். கடைசியாக கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்கோம்? ஆறாவது கேள்வி, ஏழாவது கேள்வி. அதாவது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு நம்ம வந்து சலாம் சொல்லலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாமா, அவங்க நமக்கு சலாம் சொன்னால் பதில் சொல்லலாமா? இது பற்றி குர்ஆன்ல தெளிவாக விடை இருக்கிறது, தெரிந்தவர்கள் சொல்லலாம். ஏற்கனவே உள்ள பெண்டிங் உடைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சவங்களும் சொல்லலாம். இது நேரடி ப்ரோக்ராம், நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்க ரெக்கார்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. லேசான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, நேத்து போட்டதான்னு கேக்குறாங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப நீங்க கீழே விடுற நம்பருக்கு என்ன செய்யலாம்? போன் பண்ணி விடை தெரிந்தால் சொல்லலாம். அதாவது முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எதுக்கு பதில் சொல்ல போறீங்க? முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு பதில் சொல்லலாமா? ஆமா ஆமா, பதில் சொல்லலாம். அதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா என்ன? குர்ஆன்ல என்ன இருக்கு? அப்படிக்கும் குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன்ல இருந்து சொல்லுங்க, குர்ஆன்ல இத பத்தி என்ன இருக்கு? தெரியல, அடுத்த ஆளு வாய்ப்பு கொடுங்க. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்லலாமா? ஏழு கேள்வி கேட்டாச்சு, நல்லா யோசிச்சு. குர்ஆன்ல இதுக்கு ஆதாரம் இருக்குது, நீங்க யோசிச்சு பார்த்தா குர்ஆன்ல இருந்து நீங்க சொல்ல முடியும். அடுத்த காலர் சொல்லுங்க. சலாத்தை பத்தி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. நீங்க தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் கூட்டணும். அது குர்ஆன்ல இல்லையா? குர்ஆன்ல உள்ளதை நான் கேக்குறேன், குர்ஆன்ல இருந்து சொல்லுங்க. அதை வச்சுட்டு நேரடியா சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. டைரக்டாவே குர்ஆன்ல இருந்து சொல்லலாம். தெரிஞ்சவங்க வாங்க. வேற கேள்விகள், ஏழு கேள்விகள்ல மூணு சொல்லப்பட்டிருக்கு, நாலு பெண்டிங்ல இருக்கிறது. நாலு சொல்லப்பட்டிருக்கா? மூணு பெண்டிங்கா இருக்கிறது, அந்த மூணுக்கும் சொல்லலாம். இல்லன்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போயிருவோம். தங்க காசு எல்லாம் மிச்சமாயிட்டு இருக்கிறது. அடுத்ததாக காலர் இருக்காங்களா? ஹலோ, சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. அது மூணு உறுப்பு வருது இல்லீங்களா, அதனால பிரச்சனை சொல்றேன். ஒண்ணு ரத்தம், அதாவது பன்றிக்கோட்டை சேர்றது வந்து இருதயம் சேரும். சரி, அது அதனால என்ன கேடு நமக்கு? என்ன கேடுனா, கேடுன்றது பொறுத்த வரைக்கும் அது சாப்பிடக்கூடாதுன்னு இஸ்லாத்துல போட்டிருக்கு. அதுதான் தெரியுமா, அது கேடு என்ன? கேடு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நிறைய கேடு வரும் சொல்லி கண்டுபிடித்திருக்கிறார்கள். காரணத்தோட நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். அது சாக்கடையில ஒரு ஊர்ற ஒரு ஜீவராசி இல்ல,
அதனால சாப்பிட முடியாது. அது ஏழாது சாக்கடையில ஊர்னா வளர்க்கறான், சாக்கடை இல்லாம வளர்க்கறான பண்ணி அழகா பண்ணையில வச்சு அதை சாப்பிடலாமா? அது சாக்கடையில இல்லையே, வெள்ளை பண்ணி எல்லாம் அழகா பண்ணையில வச்சுதான் வளர்க்கறான். அப்ப அதை சாப்பிடலாம் நீங்க சொல்ல மாதிரி வந்துடும். சாக்கடை தான் காரணம்னு சொன்னா அப்ப சாக்கடை இல்லாத பன்றி வந்து ஹலால் ஆயிருமா? நிறைய கேடுகள் இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கேள்விக்கு இப்ப போறோம். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, என்ன வசனம்னு கேட்டா, நபியே நீங்க விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது, நீங்க விரும்பின ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாதுன்னு சொல்லி குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆளுக்கு நேர்வழியில கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது அல்லாஹ்வாகிய நானா நினைச்சா தான் முடியுமே தவிர, நீங்க நினைச்ச ஆளையெல்லாம் நல்லவங்களாக்குறது, நீங்க நினைச்ச ஆளுகளையெல்லாம் நேர்வழிப்படுத்துறது என்பது உங்க அதிகாரத்துல இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இது ஒரு சந்தர்ப்பத்தில் அருளப்பட்ட ஒரு வசனம். அது என்ன சந்தர்ப்பம், இது எப்ப இந்த மாதிரியான ஒரு வசனம் அருளப்பட்டது? நேர்வழி காட்டுறது நபிகள் நாயகத்துக்கே கூட கிடையாது, அவங்க போதனை தான் செய்ய முடியுமே தவிர உள்ளத்துல கொண்டு சேர்த்து வைக்கிற வேலை வந்து அல்லாஹ்வுடைய வேலை தான், நபிகள் நாயகம் நினைச்சால் கூட நேர்வழிக்கு வர முடியாது அப்படின்ற அளவுக்கு ஏகத்துவம் தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது. இது ஒரு சந்தர்ப்பத்தில் அருளப்பட்டது, அந்த சந்தர்ப்பம் எது? நீ நினைச்சவர்களுக்கு காலர் இருக்கார சொல்லுங்க. நீ நினைத்தவருக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது அப்படிங்கிற கருத்துடைய வசனம் எது குறித்து அருளப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் அருளப்பட்டது, எந்த நேரத்தில் இறைவனால் சொல்லப்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஹலோ சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. எதுக்கு சொல்ல போறீங்க இப்ப கடைசியா கேட்ட கேள்விக்கா? கடைசியா கேட்ட கேள்வி சொல்றேன். சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அபுதாலிப் அவர்களுக்கு கடைசி நேரத்துல ரசூலுல்லாஹ்வுங்க நீங்க இப்ப மாதிரி கலம களிமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்க என்னுடைய 3000 எல்லாம் என்ன கேள்வி செய்வாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த களிமா சொல்றதுக்கு மறுத்துருக்காங்க. எனக்கு இஷ்டம் தான், இருந்தாலும் இந்த 3000 தான் கேள்வி செய்வாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இஸ்லாத்துக்கு அத களிமா சொல்ல மறுத்துருக்காங்க. சரி, அந்த அந்த காலகட்டத்துலதான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு குர்ஆன்ல இருந்து வகி இறக்குதான். சரி, கரெக்டான உடைய சொல்லிருக்கீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் பீர் முகமது தென்காசி, டிபிஎஸ் புரட்டாசாலை. நம்பர் 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 போன் நம்பர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க போன் நம்பர் சொல்லுங்க. போன் நம்பர் சொல்லுங்க. பீர் முகமது. போன் நம்பர் சொல்லுங்க. பீர் முகமது. போன் நம்பர் 9944 9444 31 9434 31 23 23 சொல்லுங்க. 11 11 7. சரி, உங்களுக்கு வந்து சென்னை மண்ணடி லமிஸ் சுடிதார் மெட்டீரியல் சார்பாக உங்களுக்கு ஒரு தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. அட்ரஸ் கேட்டு உங்களுக்கு நேர்ல வந்துடும். அதாவது இந்த அதாவது நபிகள் நாயகம் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப் என்பவரு நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாரு. ஆனா அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளல கடைசி வரைக்கும். அவருடைய மரண வேளையில போய் நபிகள் நாயகம் அவங்க இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. அவரை அப்பவும் ஏத்துக்கொள்ளாமே மரணித்துட்டாரு. இது நபிகள் நாயகத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். என்னடா நம்ம பெரிய தகப்பனார் ஏத்துக்கொள்ளாம போயிட்டார அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் என்ன பண்றானா, இது உன் வேலையா, நேர்வழிக்கு ஒருத்தரை சேர்க்கிறது சேர்க்காது என்னுடைய வேலை, எடுத்து சொல்றது மட்டும் தான் உன் வேலை, அதனால நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை அருளினான் என்ற செய்தி வந்து புகாரியில 3884 ஹதீஸ்ல இருக்கிறது. அந்த சகோதரர் அந்த சரியான விடையை சொல்லி இருக்கிறாரு. அவருக்கு உள்ளது அடுத்தது வந்து லாஜிக் தர்க்கரீதி ஆதாரம் தெரியாட்டா கூட நீங்க சொல்லலாம். இத சாதாரணமா சிந்திச்சு பார்த்து சொல்ற கேள்வி ஒன்று கேட்போம். ஏன்னா குர்ஆன் ஹதீஸ்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா, அதனால பொதுவாக சிந்தித்து சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கேட்கணும். யாரு காலர் இருக்காரா? என்னங்க சொல்லுங்க. பன்றி இறைச்சி சொல்லுங்க. அஞ்சாவது கேள்வி என்ன சொல்ல போறீங்க? அது வந்து மனிதருக்கு கறிக்கு நிகரானது என்று
அது வலியுறுத்தி இருந்து, அதில் உள்ள நாடா குழு வந்து தண்ணீர் போட்டாலும் இறக்காது, இதயம் வந்து மனித இனத்திற்கு ஒப்பானது என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வளவு பத்தாத இதை முதல் சொல்லிட்டாங்களே, முதல்ல இதை சொல்லிட்டாங்க. அது கிட்னிக்கு இது ஆகும், இல்ல இல்ல, அதாவது காரண காரியத்தோடு அதனுடைய கேடுகளை வந்து விளக்கணும். அந்த காரணம் வந்து காரணத்தோட சொல்ல மாட்டேங்கிறீங்க, எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுவேன் கடைசியா, ஒருத்தரும் சொல்லலன்னு சொன்னா நம்ம சொல்லிடுவோம் சார்லாம், சரியா? இது பத்தல, அடுத்தவங்க வாய்ப்பு கொடுங்க. அடுத்து அடுத்து யாரும் லைன்ல இருக்காங்களா? சரி, லேசான கேள்வி ஒண்ணு, நீங்க நீங்களும் ஐடியா பண்ணி சிந்திச்சு சொல்ற ஒரு கேள்வி தான் இது. அதாவது இஸ்லாம் மார்க்கத்துல வந்து சின்னம்மா, ஒரு ஆம்பளை வந்து சின்னம்மாவுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து சித்தப்பாவுடைய மகள் சாச்சா மகள் மம்முல அவங்களுடைய மகளையும் கல்யாணம் பண்ணலாம் இருக்கிறது. ஆனா இது வந்து பிற மதத்துக்காரங்க என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா, இது தங்கச்சி முறை தானே வருது, சின்னம்மாவுடைய மகள்னா அம்மாவுடைய சகோதரியின் மகள்ங்கிறது தங்கச்சி முறை வந்துருது. அப்பாவுடைய சகோதரருடைய மகள்னு சொன்னாலும் அதுவும் தங்கச்சி முறை தான் வருது. இந்த தங்கச்சி முறையை போய் நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு முஸ்லீம் அல்லாத மக்கள் உங்கள்ட்ட கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதுதான் கேள்வி. நீங்களா யோசிச்சே சொல்லிடலாம் ரெண்டு வித்தியாசம் என்ன, இது ஏன் அப்படி பண்ணலான்னு சொல்றீங்க, அக்கா மகளை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, இதை மட்டும் நீங்க பண்ணலாமான்னு உங்கள்ட்ட கேட்கறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சித்தப்பா மகள் சின்னம்மா மகள்ங்கிறது சகோதரிங்கிற கணக்கில் வருவாங்களா வரமாட்டாங்களா? வரமாட்டாங்கன்னா அது அறிவுபூர்வமா எப்படி அதை வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க சொல்லுங்க? இப்ப ஒரு காலர் லைன்ல இருக்கிறாரு, எதுக்கு விட சொல்ல போறீங்க? என்னுடைய பேர் முகமது மீர் நவாஸ், துபாயில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இந்த தந்திரி சம்பந்தமான கேள்விக்கு சொல்லுங்களேன். அது முதல்ல ஒண்ணு வந்து இந்த ஒரு நாடா புழுங்குற மாதிரி ஒரு கிருமி இருக்கு, அதை வந்து சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்து அதோடைய ரத்தமும் மனிதனுடைய ரத்தமும் கிட்டத்தட்ட வந்து 95% மேல வந்து ஒத்து போகுது. சரி, அந்த மாதிரி வந்து மனித கிட்டத்தட்ட அதை சாப்பிடுறது வந்து ஒரு மனிதனை சாப்பிடற மாதிரி, சோ அதனால அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுதான் சொல்லிட்டாங்களா? இதெல்லாம் கேடு, கேடு எப்படி என்னென்ன கேடு வரும்ங்கிறதுல இந்த நாடா புழு மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்க, எல்லாருமே சொல்லிட்டு வர்றாங்க. இல்ல, அதுக்கப்புறம் இந்த ரத்தமும் வந்து மனிதனுடைய ரத்தமும் பண்டிகையுடைய ரத்தமும் வந்து ஏறக்குறைய வந்து ஒரே மாதிரியான தன்மை நெருக்கமா இருக்கிறது உண்மை. ஆனா அதனால ஏன் சாப்பிடக்கூடாது? என்ன கேடு வரும் நம்ம சொல்லணும். அதனால வந்து இந்த பக்க வியாதி மாதிரியான சம்பந்தமான நோய்கள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சொல்லலையா? மனித இதயத்துக்கு ஒத்து இருக்குன்னு சொல்றாங்க, அது உண்மை. கேடுகள் தான் வேணும் நமக்கு. சரி, லாஸ்டா கேட்ட கேள்வி என்னன்னா வச்சிருங்க, அடுத்து லாஸ்டா உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, அதாவது சித்தப்பா பெரியப்பா மகள்களை, அதே மாதிரி சின்னம்மா பெரியம்மா மகள்கள் வந்து சகோதரிகள்ன்ற முறையில வர்றாங்க. ஆனா முஸ்லீம்கள் வந்து இவங்களை வந்து திருமணம் செஞ்சு கொள்ளுகிறோம், அது கூடும்னு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க எப்படி வந்து அக்கா தங்கச்சி முறையை எப்படி கல்யாணம் பண்ணலாம், சின்னம்மா பெரியம்மா மகள்னா உங்களுக்கு வந்து சகோதரி தானே, சித்தப்பா பெரியப்பா மகள்னா அது ஒரு சகோதரி தானே, அவங்களையும் நீங்க கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு யாராவது கேட்டார்களே ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பதில் சொல்லணும் இல்லையா? அது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுவரைக்கும் சொன்னதை நான் யாவப்படுத்திக்கிறேன், கேள்விகள் அதிகமா தேங்கி போயிட்டா நேரம் முடிஞ்சாலும் பதில் சொல்ல முடியாம போயிடும். முதலாவது நம்ம கேட்ட கேள்வி பெண்டிங்ல இருக்கிற என்னன்னு கேட்டா, வேற கிரகத்துல வந்து உயிரினங்கள் வாழ முடியுமான்னு நம்ம கேட்டோம். அதுக்கு விடையை நான் சொல்லிடுறேன், என்ன கேட்டா நேரம் குறைவா தான் இருக்கிறது, அது என்ன விட உத்தரம் சொல்லல, பெண்டிங்ல உள்ளதை முடிச்சிருவோம். அதாவது குரான்ல 42 அத்தியாயத்துல 29 வசனம் குறிச்சுக்கிறங்க, 42 அத்தியாயம் 29 வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, வானங்களையும் பூமியையும் படைத்து இருப்பதிலும் அந்த இரண்டிலும் உயிரினங்களை வாழச் செய்திருப்பதிலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. உயிரினங்கள் வந்து வானத்திலும் பூமியிலையும் பரவி இருப்பதாக இந்த வசனம் பேசுகிறது. அப்ப இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன விளங்குறோம் கேட்டா, பூமியில் மாத்திரம்தான் உயிரினம் இருக்கும் கிடையாது,
வேற வேற கிரகங்களையும் உயிரினங்கள் இருக்கலாம், கிருமிகளாகவோ இல்ல வேற உயிரினமாகவோ இந்த பூமியில் வாழ்கிற உயிரினத்துக்கு மாற்றமாகவோ இருக்கலாம். இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்களே, இந்த விஞ்ஞானிகள் சொல்ற இந்த கருத்தை பல 14 நூற்றாண்டுக்கு முன்னாடியே குரான் வந்து என்ன சொல்லுது, வானங்களிலும் உயிரினங்கள் உள்ளன, பூமியிலையும் உயிரினங்கள் உள்ளன, அது இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அது ஒரு சான்று அப்படின்னு 42 அத்தியாயம் 29 வசனத்தில் இருக்கிறது. இந்த விடை ஒருத்தரும் சொல்லவில்லை, இனிமே சொல்லக்கூடாது, சொல்லிட்ட காரணத்தை நாமனே சொல்லிட்டதுனால. அடுத்ததாக வந்து முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து நமக்கு சலாம் சொன்னால் நம்ம பதில் சொல்லலாமா அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல இதுக்கு தெளிவான விடை இருக்கிறது. யார் காலர் இருக்காங்களா, என்ன சொல்ல போறீங்க? அந்த சின்னம்மா பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்றதை பத்தி விவரம் சொல்ல போறேன். சொல்லுங்க பாப்போம். என் பேர் சையத் யூசுப், குவைத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. சின்னம்மா இருந்தாக்கா அப்பாவுடைய கூட பிறந்தவனால அந்த ரத்தம் வந்து ஒரே ரத்தம். சரி, அந்த ரத்தத்துல பிறக்கிற குழந்தை வந்து அந்த அவங்களுடைய ரத்தத்தை சாப்பிடுறதுனால அது நம்மளுக்கு வந்து வித்தியாசம் கிடையாது. அந்த கல்யாணம் பண்றவருடைய ரத்தம் வந்து மாறிடுது. அதனால அந்த சின்னம்மா பொண்ணு கல்யாணம் பண்ணலாம். இல்ல சகோதரின்னு வருதுங்கிறாங்களா, அதுக்கு தானே பதில் சொல்லணும். நீங்க சகோதரின்னு வந்தாலும் வந்து அவங்களுடைய ரத்த பந்தம் மாறிடுது. ஆனா சித்தப்பா கல்யாணம் பண்றது வேற ஒரு பொண்ணு. சரி, அதனால அந்த பொண்ண கல்யாணம் பண்ணலாம். அதே ஆன்சர் தான் சித்தப்பாருடைய பொண்ண கல்யாணம் பண்றதுக்கும். சித்தப்பார் கல்யாணம் பண்றது வேற ஒருடைய பொண்ணு, அதனால அந்த ரத்தம் மாறுறதுனால அந்த மாறுபட்டதுனால அந்த சித்தப்பாருடைய பொண்ண கல்யாணம் பண்ணலாம்னு நான் விவரம் சொல்றேன். சரி, முழுமையா இல்ல, வேற யாரும் முழுமையா சொல்லாட்டி உங்களுக்கு பாப்போம். சரியா, முழுமை இல்லை. சரி, அந்த கடைசியா நான் வர்றேன், அது பெண்டிங்ல வச்சுக்கிறேன். உங்க நம்பரை சொல்லிக்கிறேங்க, உங்க போன் நம்பர், உங்க பேர் சொல்லுங்க. சரி, அடுத்ததாக சலாம் சொல்ற விஷயமாக, ஏன்னா கேள்விகளை அதிகப்படுத்திட்டு போனா பதில் சொல்ல முடியாம போயிடக்கூடாது, பெண்டிங் ஆயிடக்கூடாது. இப்ராஹிம் நபி அவர்களுடைய தகப்பனார் வந்து அவர் முஸ்லீமா இல்ல, ஆனா இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, தகப்பனாருக்கு வந்து சலாமுன்னு அழைக்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல 19 அத்தியாயத்துல 47 வசனத்தில் இருக்கிறது. அதோட இப்ராஹிம் நபி இடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்ராஹிம் நபி அவங்க வந்து அவங்க தகப்பனார் முஸ்லீமா இல்லாம இருந்தும் கூட அவர் இந்த சலாம் சொல்லி இருக்கிறார் சொன்னா, நம்மளும் இப்ராஹிம் நபியை பின்பற்றணும் அல்லாஹ் கட்டளையிடுறான்னு சொன்னா, நம்மளும் என்ன செய்யலாம், முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்ம சலாம் சொன்னால் பதில் சொல்லலாம் என்று குர்ஆன்ல இருந்தே புரிந்து கொள்ளலாம். இது வந்து நீங்க 19:47 வசனத்தையும் 64 வசனத்தையும் படிச்சீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து விடை தெரிஞ்சிடும். அடுத்து இந்த பன்றி இறைச்சி சம்பந்தமாக உள்ள விஷயங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, அதாவது பன்றியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது. வியர்வை வரணும்னு வெளிப்படணும் இல்லையா, அதுக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது. அதனால என்ன செய்யும்னு கேட்டா, அது வந்து 20 டிகிரிக்கு மேல வெப்பத்தை தாங்காது. நம்ம மனசெல்லாம் ஒரு 40 டிகிரி வெப்பத்தை தாங்குவோம், அது வந்து 20 டிகிரிக்கு மேல வியர்வை சுரந்துச்சுன்னா அந்த வெப்பம் வெளியேறிடும். வியர்வை சுரக்காத காரணத்தினால 20 டிகிரி வெப்பமே அதுக்கு நெருப்பு மாதிரி இருக்கும். அதனாலதான் தண்ணி சாக்கடையில பிறண்டுகிட்டே இருக்கிறது. அப்ப வியர்வை சுரப்பிகள் இல்லாததுனால அந்த கழிவு நீர்கள் வந்து அந்த வியர்வை மூலமாக அதுக்கு வெளியேறாது, அதனால அந்த இறைச்சி வந்து உண்ண தகுந்ததா இருக்காதுன்னு சொல்லி அது ஒரு காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒண்ணு, ரெண்டாவதாக வந்து அதுல கொழுப்பு சக்தி வந்து சரிபாதி கொழுப்பு சக்தி உள்ள ஒரு இறைச்சி வந்து பன்றி இறைச்சி. இப்ப ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 கிராம் ஆட்டு இறைச்சியில வந்து 17 கிராம் கொழுப்பு இருக்குங்கிறாங்க, கொழுப்பு கொஞ்சம் அதிகம், அதனால ஆட்டு இறைச்சி சாப்பிடாத அப்படின்னு டாக்டர்கள்லாம் சொல்றாங்க. மாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 கிராம் மாட்டு இறைச்சியில வந்து 5 கிராம் தான் கொழுப்பு இருக்கும், 95 கிராம் இறைச்சி இருக்கும், கொழுப்பு குறைவு. மாட்டு இறைச்சியில வந்து 100 கிராமுக்கு 5 கிராம் கொழுப்பு இருக்கும், ஆட்டு இறைச்சியில வந்து 100 கிராமுக்கு 17 கிராம் கொழுப்பு இருக்கும். அதனால இந்த இதய நோய் வந்தவங்க ஆடு சாப்பிடாதீங்க மாடு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தப்பா வழங்கியிருக்க, மாட்டுலதான் கொழுப்பு கூடும் தப்பு. அது பன்றியை பொறுத்த வரைக்கும் 100 கிராம் இறைச்சியில வந்து 50 கிராம் கொழுப்பு இருக்குது. 17 கிராம் கொழுப்பே கெடுதின்னு சொன்னா, ஆடே கெடுதின்னு சொன்னா, 100 கிராம்ல 50 கிராம் கொழுப்புங்கிறது மனிதன் உண்பதற்கு ஏற்ற ஒரு தகுதியில் உள்ளது இல்ல, அதனால பலவித நோய் வருங்கிறதையும் இப்ப அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது போக அந்த பன்றி இறைச்சியை சாப்பிடுறதுனால இதய வீக்கம்ங்கிற ஒரு நோய், இதயம் வந்து இருக்கிற சைஸை விட பெருசாயிடுறது,
அது இதயம் சைஸ் பெருசாச்சுன்னு சொன்னா அது செயல்பாட்டுக்கு கேப் பத்தாது, ஒழுங்கா அது இயங்காது அப்படின்னு கண்டுபிடித்து முஸ்லீம் நாடுகளை வந்து விட ஐரோப்பா நாடுகள்ல வந்து இந்த இதயம் பெருசாகி போன நோய் வந்து 5 மடங்கு அதிகமா இருக்கு. இங்க வந்து ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி நோய் இருச்சுன்னு சொன்னா ஐரோப்பாவில வந்து 5 மடங்கு அதிகமா இருக்கு. 5 பேருக்கு இருக்கு, 105 பேருக்கு இருக்குது. அது வந்து காரணம் வந்து இந்த பன்றி இறைச்சி தான் இப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதையோட சேர்த்து நாடா புழுன்ற ஒரு புழு அந்த இறைச்சியில் இருக்கிறது, எவ்வளவு சூடுலையும் என்ன செய்யாதது, சாவாது. அதனாலதான் பன்றி காய்ச்சல் இப்ப தடுப்பூசி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. வீடுகளுக்கு அருகே நீங்க பன்றிய வளர்க்காதீங்க, மூளை காய்ச்சலுக்கு இடம் கொடுத்துறாதீங்கன்னா டிவியில விளம்பரம் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, மூளை காய்ச்சல் ஏற்படுது, இப்படியான கேடுகள் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஒருவரும் சரியான முறையில் என்ன செய்யல, சொல்லவில்லை. அடுத்ததாக வந்து லைன்ல இருக்காங்களா? ஹலோ. சரி, அதனால இதோட வந்து நம்ம நிகழ்ச்சி நேரம் முடிஞ்சிருச்சு. கேள்விகள் எல்லாம் மிச்சம் இருக்கிறது. இவங்களுக்கு ஒரு ஏற்கனவே முதல்ல கேட்டவங்க சொன்னாங்க. ஆமா, அந்த கோயத்துல உள்ளவருக்கு சொல்லிருங்க, பரிசு சொல்லிருங்க. அதுக்கு முன்ன லேடி ஒண்ணு சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து திருச்சி பர்தா மஞ்சள் சார்பாக 1 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படும். சரி, இந்த நிகழ்ச்சி நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால இதோடு முடித்துக் கொள்கிறோம். அதிகமான நேயர்கள் வந்து பதில் சொல்லாம போயிட்டீங்க, இருந்தாலும் நாங்க குறைந்த அளவு கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.